வணக்கம் புதுகை செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தொலைபேசியில் பேச்சு இந்தியர்களை பாதுகாப்பதற்காக கனடா அரசுக்கு நன்றி நாடு முழுவதும் முன்னூறு மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்தியாவிலேயே விரைவில் துரித பரிசோதனை கருவிகள் தயாரிக்கப்படும் என தகவல் கொரோனா பாதிப்பு நீடித்தாலும் நாடு முழுவதும் வீடுகளுக்கு தேவையான குடிநீர் வழங்கப்படுகிறது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை தற்காலிகமாக செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் சென்னை உள்ளிட்ட மூன்று நகரங்களில் நான்காவது நாளாக தொடரும் முழு ஊரடங்கு தொற்று பாதிப்பு இல்லாத மாவட்டங்களில் ஊரடங்கை விலக்கிக் கொள்வது குறித்து மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பத்தோரு லட்சத்தை தாண்டியது உயிரிழப்பு இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தை நெருங்குகிறது விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது கொரோனா தொற்று பாதிப்பால் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாத்து வருவதற்காக கனடா பிரதமருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியாவும் கனடாவும் இணைந்து கொரோனா தொற்றுக்கு எதிரான போரை முக்கியமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார் மருத்துவ ஆராய்ச்சி மூலமாக வழங்கல் சங்கிலி மேலாண்மையை கடைபிடிப்பதன் மூலமாகவும் இந்த தொற்றை முறியடிக்க இரு நாடுகளும் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா முழுவதும் முன்னூறு மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உயிரி தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் சுயாட்சி நிறுவனங்களின் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆலோசனை நடத்தினார் நூற்று இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள் சிவப்பு மண்டல பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள இடங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரத்தில் புதிய கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும் நாற்பத்தேழு மாவட்டங்களில் கடந்த இரண்டு வார காலத்தில் புதிய கொரோனா தொற்று எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை பரிசோதிக்கும் நடவடிக்கைகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சிறப்பான பணிகளை செய்து வருவதாகவும் உயிரி தொழில்நுட்பத்துறை தடுப்பு மருந்துகளை உருவாக்குவதில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது தெரிவித்தார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் அனுமதியுடன் இந்தியாவிலேயே விரைவில் துரித பரிசோதனை கருவிகள் தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஹர்ஷவர்தன் குறிப்பிட்டார் இதனிடையே நாட்டில் இதுவரை ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள நாடு முழுவதும் இருநூற்று எண்பத்து மூன்று அரசு பரிசோதனை கூடங்களுக்கும் தொன்னூற்று நான்கு தனியார் பரிசோதனை கூடங்களுக்கும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது கொரோனா தொற்றுக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவது போல பருவநிலை தொழில்நுட்பத்தையும் கையாள உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் பீட்டர்ஸ்பர்க் பருவநிலை மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற அமைச்சர் பருவநிலை மாற்ற நிதி என்பது தற்போது உலக நாடுகளுக்கு மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்டார் உலக நாடுகளின் உடனடி மேம்பாட்டிற்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நிதி தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை தொழில்நுட்பத்தை குறைந்த செலவில் கிடைக்க செய்ய வேண்டியதில் உலக நாடுகளின் பங்கு அவசியம் என்றும் கேட்டுக்கொண்டார் கொரோனா தொற்றை முறியடிப்பதில் உலக நாடுகள் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுகிறதோ அதேபோன்று பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் இந்தியாவை பின்பற்றி உலக நாடுகளும் இந்த விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் இந்திய ஜெர்மன் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்திலும் காணொலி காட்சி மூலம் பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொண்டார் கொரோனா தொற்றால் சீனா மீது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் வூகான் மாகாணத்திலிருந்து கொரோனா தொற்று பரவியதால் அந்நாடு மீது அமெரிக்கா இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கடும் அதிருப்தியில் உள்ளன கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்கா கொரோனா தொற்றை சீனாதான் பரப்பியது என்று குற்றம் சாட்டி வருகிறது கொரோனா தொற்று குறித்து முழுமையான தகவல்களை தெரிவிக்கவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் மீது குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த நிறுவனத்திற்கு அளித்து வந்த நிதியுதவியையும் நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் கொரோனா தொற்று பிரச்சனையால் சீனாவில் செயல்பட்டு வரும் பல்வேறு நாட்டு நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றன இந்நிலையில் புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்கள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி துறையில் சீனாவிலிருந்து வெளியேறும் நிறுவனங்களின் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மின்னணு உற்பத்தி துறையில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் விரைவில் ஏற்பட இருப்பதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் நல்ல வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள இளைஞர்கள் மத்தியில் புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்றும் இதில் மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறினார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்கள் பன்முனை சீர்திருத்தங்கள் அவசியம் என்பதை அனைத்து நாடுகளும் உணர்ந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இந்தியா சார்பில் பங்கேற்ற அமைச்சர் ஜெய்சங்கர் பன்முகத்தன்மை சீர்திருத்தம் என்பதை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் உலக அளவில் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தையும் இந்த கூட்டத்தில் பேசிய ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் சுகாதாரத்துறைக்கு மட்டுமல்லாது மனிதர்களின் உடல் நலத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக கொரோனா தொற்று அமைந்துள்ளது என்று அவர் கூறினார் உலகளாவிய பொருளாதாரம் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்றும் வர்த்தகம் மற்றும் வழங்கல் சங்கிலி தொடரை குறிப்பிடத்தக்க அளவு இந்த தொற்று பாதிப்படைய செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏராளமானோரின் வாழ்வாதாரம் மற்றும் வேலை இழப்பை எதிர்கொள்வதற்கு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் குறிப்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பாரம்பரிய மருத்துவ முறைகள் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜெய்சங்கர் இதற்கு பிரிக்ஸ் நாடுகள் அங்கீகாரம் அளித்து ஆதரவு தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று பாதிப்பை அறிந்தவுடன் அதனை கட்டுப்படுத்த உறுதியான பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதையும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையிலும் அனைத்து வீடுகளுக்கும் தேவையான குடிநீர் வழங்க மத்திய அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருப்பதாக மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு அமலில் உள்ள தற்போதைய காலகட்டத்தில் வீடுகளுக்கான குடிநீர் தேவை மற்றும் நுகர்வு அதிகரித்திருப்பதாக கூறினார் என்றாலும் தொழிற்சாலைகளுக்கான தண்ணீர் பயன்பாடு பெருமளவு குறைந்துள்ளதால் வீடுகளுக்கான தண்ணீர் முழுமையான அளவில் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மக்களின் அடிப்படை சுகாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தேவையான தண்ணீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள ஐந்தாயிரம் நீர்த்தேக்கங்களில் நூற்று முப்பத்தி இரண்டு பெரிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் இருப்பு குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நீர்த்தேக்கங்களில் ஐம்பத்து ஆறு சதவீதம் அளவுக்கு கூடுதலாக இருப்பு உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு சில நகரங்களில் ஏற்பட்ட தண்ணீர் தட்டுப்பாடு இந்த ஆண்டு ஏற்படாது என்றும் அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை நெருங்கியுள்ளது நேற்று வரை தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் சிகிச்சைக்கு பின்னர் ஏழாயிரத்து இருபத்தி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனாவால் பாதிப்படைந்து குணமடைந்தோர்களின் விகிதம் இருபத்து நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் ஒரே நாளில் அறுநூற்று எண்பத்து நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் பதினேழு மாவட்டங்களில் புதிதாக யாருக்கும் தொற்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்றும் தொடர்ந்து பொதுமக்கள் தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முன்னூற்று தொண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் மூன்றாயிரத்து நூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டாக உள்ளது இம்மாநிலத்தில் அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தோரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் கர்நாடகாவில் ஐநூற்று இருபது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்று தொன்னூற்றி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு புலபெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்த பிரிவினருக்கு மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்க ஏதுவாக ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தற்காலிகமாக நடைமுறைப்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது நீதிபதிகள் என் வி ரமணா சஞ்சய் கிஷன் கவுல் பி ஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை அளித்தது தற்காலிகமாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயனாளிகள் ஆகியோரின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்று மனுதாரர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டிய நிலையில் மாநிலம் முழுவதும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு சுகாதார பணிகள் குறித்து அனைத்து மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் நாடு தழுவிய ஊரடங்கு வரும் மூன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு அதிகமாக இருப்பது குறித்தும் அதனை கட்டுப்படுத்துவது குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் போது விரிவாக முதலமைச்சர் விவாதிப்பார் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் மூன்றாம் தேதிக்கு பின்னர் புதிதாக தொற்று பாதிப்பு இல்லாத மாவட்டங்களில் ஊரடங்கை படிப்படியாக தளர்த்தலாமா என்பது குறித்தும் கேட்டறிவார் என்று தெரிகிறது இதற்கிடையே நேற்று தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் கொரோனா தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார் கொரோனா தொற்று பாதிப்பு மேலாண்மை நடவடிக்கைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பனிரண்டு குழுக்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் கொரோனா தடுப்பு பணியில் உள்ள அதிகாரிகளின் செயல்பாடு பாராட்டத்தக்கது என்று அவர் கூறினார் கொரோனா நோய் தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள் என்றும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனா பரவுவதை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் காய்கறி சந்தைகளில் மக்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என்றும் கொரோனா தொற்று குறித்து காவல்துறையும் உள்ளாட்சித்துறையும் ஒலிபெருக்கி மூலம் வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் சென்னை மதுரை கோவை மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்று நான்காவது நாளாக நீடிக்கிறது தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த மாநகராட்சிகளில் நான்கு நாட்களும் திருப்பூர் மற்றும் சேலம் மாநகராட்சிகளில் மூன்று நாட்களும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது அதன்படி திருப்பூர் சேலம் மாநகராட்சிகளில் நேற்றுடன் முழு ஊரடங்கு முடிவடைந்தது என்றாலும் பிற்பகல் ஒரு மணி வரை செயல்படும் கடைகள் காய்கறி சந்தைகளுக்கு செல்லும் மக்கள் முகக்கவசம் அணிந்து செல்வதுடன் தனி மனித இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை மதுரை கோவை மாநகராட்சிகளில் அடங்கிய பகுதிகளில் இன்றும் முழு ஊரடங்கு தொடங்குகிறது தேவையின்றி மக்கள் வெளியே வரவேண்டாம் என்றும் அத்தியாவசிய பொருட்கள் சப்ளை எப்பொழுதும் போல் நடைபெறும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது முழு ஊரடங்கு காரணமாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சாலைகளில் வாகன போக்குவரத்து முழுவதுமாக இல்லை அதிகாலையிலேயே பரபரப்பாக காணப்படும் சென்னை அண்ணா சாலை உள்ளிட்ட அனைத்து முக்கிய சாலைகளும் மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது ஊரடங்கை மீறி ஒரு சில இடங்களில் வெளியே வருவோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பும் சம்பவங்களும் அரங்கேறின சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் மலர் மற்றும் கனி அங்காடிகள் நாளை முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் அறிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை வளாகத்தில் சமூக பரவலை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோயம்பேட்டில் கொத்தமல்லி தடை விற்பனை செய்யும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் நேரடியாக வர தடை விதிக்கப்படுகிறது மேலும் கோயம்பேடு வணிக வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் சில்லை சில்லறை விற்பனையும் முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் தற்போது செயல்பட்டு வரும் மலர் மற்றும் கனி அங்காடிகள் நாளை முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்று பெருநகர குழும உறுப்பினர் செயலர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் ஏற்றி வரும் வாகனங்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் பொருட்களை இறக்கி வைத்த பின் அந்த வாகனங்கள் வெளியேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலையிலிருந்து காலை ஏழு முப்பது மணி வரை சில்லறை விற்பனைக்காக காய்கறிகளை வாங்க வியாபாரிகள் அனுமதிக்கப்படுவார்கள் இது உணவு தானிய அங்காடிகளுக்கும் பொருந்தும் மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் உள்நாட்டு அமைப்புகளைச் சேர்ந்த திறந்தவெளி மைதானம் மற்றும் பேருந்து நிலையங்களில் காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியாவுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் கடனுதவி அளிக்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அமலில் உள்ள ஊரடங்கு உத்தரவால் பொருளாதாரம் சரிவை சந்தித்துள்ளது ஊரடங்கு உத்தரவால் சிறு குறு தொழில்களை சார்ந்துள்ள மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் மக்களின் சிரமத்தை போக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் உதவிகளையும் வழங்கி வருகின்றன கொரோனா பாதிப்பு குறைவாக இருக்கும் பகுதிகளில் ஊரடங்கில் தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கு கொரோனா தடுப்பு பணிக்காக ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் கடனுதவி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது கொரோனா தடுப்பு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காகவும் சிகிச்சை நடைமுறைகளுக்காகவும் இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது அத்துடன் ஏழை எளிய மக்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களுக்கு அரசு உதவி செய்யும் வகையிலும் இந்த கடனுதவியை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி முன்வந்துள்ளது இதுகுறித்து ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசார் அசாகாவா கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி உறுதுணையாக இருக்கும் என்றார் இந்த கடனுதவி இந்திய மக்களுக்கு குறிப்பாக பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கொரோனா தொற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்ட மாவட்டமாக மாறியுள்ளது இந்த மாவட்டத்தில் மருத்துவர் உட்பட எழுபது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே அறுபத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பெருந்துறையைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்தார் இந்நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேரும் குணமடைந்து நேற்று வீடு திரும்பினர் இதனையடுத்து கொரோனா இல்லாத மாவட்டமாக ஈரோடு உருவெடுத்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தமிழகத்தில் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்திலிருந்த ஈரோடு மாவட்டம் தற்போது முழுமையாக தொற்றிலிருந்து விடுபட்டுள்ளது என்றார் இதற்கு மருத்துவர்கள் காவல்துறையினர் தூய்மைப் பணியாளர்கள் என அனைவரும் கடுமையாக உழைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பெரம்பலூரில் உயிரிழந்த தாயை அடக்கம் செய்த அரை மணி நேரத்தில் பணிக்கு திரும்பிய தூய்மை பணியாளரின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது அவருக்கு முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்காவில் உள்ள வி களத்தூர் கிராமத்தில் தலைமை காவலர் உட்பட மூன்று பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து வி களத்தூர் கிராமம் காவல் நிலையம் தனிமைப்படுத்தப்பட்டு அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வி களத்தூர் ஊராட்சியில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர் ஐயாதுரைக்கு காவல் நிலையத்தில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் ஏற்கனவே குறைவால் அவதிப்பட்டு வந்த ஐயா துறையின் தாயார் கடந்த இருபத்தோராம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் உயிரிழந்தார் இந்த தகவலை எறிந்த ஐயா குறைந்த உறவினர்களை கொண்டு மாலை ஆறு மணி அளவில் தனது தாயின் உடலை அடக்கம் செய்து ஆறு முப்பது மணிக்கு காவல் நிலையத்திற்கு சென்று கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இந்த செய்தி அறிந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயாத்துறையின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாராட்டு தெரிவித்துள்ளார் எப்போதும் மக்கள் பணிதான் முக்கியம் என்று பணியாற்றி வந்த தமக்கு கொரோனா நேரத்தில் மக்களின் பாதுகாப்பு முக்கியம் என்று கருதி தாயை அடக்கம் செய்த உடனடியாக பணிக்கு திரும்பியுள்ளதாக கூறியுள்ளார் அம்மா இருபத்தி ஒன்னாம் தேதி அதையும் அப்புறம் இருந்து எரிஞ்சு சடங்கெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு ஏற்றினும் மக்களுக்காகவே இந்த கொரோனா வந்த பிறகு ஏன் இருக்கக்கூடாது விட்டு இருக்கக்கூடாது சரி நம்மளும் போய் வளைப்போம் அப்போ அம்மா அகாரம் பண்ணிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு சாயந்தரம் போய் புறப்பட்டேன் போய் அப்புறம் தூய்மை காலத்தில் ஃபுட்பால் பிள்ளையா இருக்கு மருத்துவமனை அடிச்சுட்டு நம்ம பணியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் முழு நேரமாக செய்கிறேன் அது ரொம்ப பாராட்டுறாங்க ஐயா எடப்பாடி ஐயா அவரும் பாராட்டிருக்காரு ரெண்டு பிரிச்சுருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன வரத்து கால்வாய் அமைத்தல் மரங்களை வளர்த்து பராமரித்தல் உள்ளிட்ட பணிகள் இதன் கீழ் நடைபெறுகின்றன முகக்கவசங்கள் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன உயர்த்தப்பட்ட ஊதியத்துடன் இந்த பணிகள் நடைபெறுவது தங்களுக்கு பெரும் உதவியாக அமைந்துள்ளது என்று இதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் கூறுகின்றனர் நூறு நாள் வேலை இந்த கொரோனா பாதிப்புனால இல்லாமல் இருந்தது இப்போ மறுபடியும் இந்த வேலை கொடுத்துருக்காங்க வேலை ரெண்டு ரூபா உயர்த்தி கொடுத்துருக்காங்க வேலை போ வேலை பார்த்துட்டுக்கும் இந்த வேலை பார்த்ததில்ல மறக்க நண்டுதல் தண்ணி ஊற்ற தட்டி கட்ட இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வேலை கொடுத்ததுக்கு பிரதம மதக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ நாள் இந்த கொரோனா வாய்ப்பினால எங்களுக்கு வேலை இல்லாமல் நாங்கள் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த நூறு நாள் வேலையினால இப்போ பார்த்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் பிரதமர் மோடி கூட்டியிருக்கனால அவருக்கு ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவித்துக்கிட்டுறோம் மகாத்மா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ்படி இதுக்கு கொரோனா வைரஸின்படி எங்களுக்கு இதுவரை வேலை இல்லை இப்போ வந்து கொரோனா வைரஸ்னால எங்களுக்கு வசதி தர்றாங்க இதே போல் எப்போவும் எங்களுக்கு நீடிக்கணும் பார் பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினால வேலை முப்பாற்றி மறு மீண்டும் வேலைக்கு பிறந்ததுனால நம்ம பாரத பிரதமர்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா சம்பளம் உழைத்து கொடுத்துருக்காங்க அதனால பாரத பிரதமர்களுக்கு மிக்க நன்றியா எங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை திட்டம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா சம்மளம் உயர் ரூபா உயர்த்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது கொடுத்ததுக்காண்டி மிக்க நன்றி பாரத பிரதமர் மன்றத்திற்கு நன்றி தெரிவிக்கும் நாங்கள் எல்லோரும் சேலத்தில் வெளிமாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் கொரோனா பரவலை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் இரண்டு பேர் சேலத்தில் உள்ள தங்களது சொந்த கிராமங்களுக்கு இருசக்கர வாகனங்கள் மூலம் வந்தனர் அவர்களை காவல்துறை அதிகாரிகள் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் மையத்திற்கு அழைத்துச் சென்று பரிசோதனை நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ரூபாய் தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது தங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று விவசாயிகள் கூறியுள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரை மொத்தம் நூற்று ஆறு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தற்போது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதால் விதை உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் வாங்க மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த விவசாயிகளுக்கு இந்த கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஏற வேண்டிய நிவாரணம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம் ஏறி இருக்கிறது எனக்கு இந்த நேரத்தில் கொரோனா நேரத்தில் இந்த பணம் ஏறினது விவசாயிகளை விவசாய விவசாயத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை ஏற்றிய பிரதமர் பாரத பிரதமருக்கு நன்றி பிரதமருடைய கிசான் திட்டம் மூலியமாக உள்ள காசு ரெண்டாயிரம் இந்த கொரோனா நிலையத்தில் விட ஏறி இருக்கு அதனால பாரத பிரதமருக்கு நன்றி பாரத பிரதமர் அளித்த பணம் எனக்கு இந்த வருஷத்துக்கு உணையாக நன்றாக இருந்தது அவையில் பால்வரவர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் காரணத்தினால் முன்னாடியே இரண்டாயிரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பணத்தை நாங்கள் எடுத்து விதைகள் உரம் பூச்சிக்கொல் மருந்துகள் இவரு இவ்வளவு வாங்கி பயனடைந்துச்சுருக்கோம் பாரத பிரதமருக்கு அவருக்கு மிக்க நன்றி இப்போ இந்த கொரோனா வைரஸ் கிருமி வந்ததுலேருந்து இப்போ ஏப்ரல் மாதத்து ரெண்டாயிரம் ரூபா ஏறுனதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாரத பிரதமருக்கு நன்றி திருவள்ளூர் மாவட்டத்தில் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய கிருமி நாசினி தயாரிக்கும் இயந்திரத்தின் மூலம் உற்பத்திக்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார் மாசு ஏற்படுத்தாத வகையில் சூரிய சக்தியைக் கொண்டு இயங்கும் வகையில் சோடியம் ஹைட்ரோகுளோரைடு கிருமி நாசினி மகளிர் சுய உதவிக்குழுவினர் மூலம் திருவள்ளூரில் தயாரிக்கப்படுகிறது இந்த கிருமி நாசினி கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது இந்த கிருமி நாசினி கரைசல் தயாரிப்பு பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் இந்த இயந்திரம் சூரிய சக்தியால் செயல்படுவதால் மின்சார செலவு இல்லை என்று குறிப்பிட்டார் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையிலான கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வேதிப்பொருட்கள் இதில் வெளியேற்றப்படுவதில்லை என்று அவர் தெரிவித்தார் இந்த இயந்திரத்தின் மூலம் குறைந்த செலவில் கிருமி நாசினி தயாரிக்கப்படுவதுடன் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிறது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஓய்வு பெற்ற காவலர் அலுவலர் சார்பில் உதவிகள் வழங்கப்படுகின்றன காஞ்சிபுரத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் தீர்த்தாரப்பன் மற்றும் அவரது மகன் குமாரசாமி ராஜா ஆகியோர் தினக்கூலிகள் வீடற்றோர் நடைபாதையில் வசிப்போரின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாள்தோறும் உணவு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் நலிந்தோருக்கு முகக்கவசங்கள் வழங்கும் வகையில் ஐந்தாயிரம் முகக்கவசங்கள் ஏழாயிரத்து ஐநூறு வாழைப்பழங்கள் ஆகியவற்றை தீர்த்தாரப்பன் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் தேன்மொழியிடம் வழங்கினார் உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தை நெருங்கியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தோரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரமாக அதிகரித்துள்ளது சுமார் ஒன்பது லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் உலக அளவில் அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பதாயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் சுமார் பத்து லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நியூயார்க் மாகாணத்தில் நேற்று உயிரிழப்பு சற்று குறைந்துள்ளதாக அந்த மாகாண ஆளுநர் தெரிவித்தார் நேற்று முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் நியூயார்க் மாகாணத்தில் உயிரிழந்ததாகவும் கடந்த ஒரு மாதத்தில் இது மிக குறைவான உயிரிழப்பு என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல் அதிகம் பாதிக்கப்பட்ட மற்றொரு மாகாணமான நியூ ஜெர்சியில் நேற்று நூற்று ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் கடந்த சில வாரங்களை ஒப்பிடும்போது இது குறைந்த உயிரிழப்பு என்றும் அந்த மாகாண ஆளுநர் கூறினார் இதையடுத்து அந்த இரு மாகாணங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்பெயினில் இந்த தொற்றுக்கு இரண்டு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் இருபத்தி நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தாலியில் சுமார் இரண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான பிரான்சில் சுமார் இருபத்து மூன்றாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையத் தொடங்கி இருப்பதால் மே பதினொன்றாம் தேதி முதல் அங்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரிட்டனில் சுமார் இருபத்தோராயிரம் பேரும் ஜெர்மனியில் சுமார் ஆறாயிரம் பேரும் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் ஐந்தாயிரத்து எண்ணூறு பேர் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர் இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று கொரோனா தொற்றுக்கான லேசான அறிகுறி உள்ளவர்கள் வீட்டிலேயே தனிமையில் இருக்கலாம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை தினத்தந்தி கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டத்தின் தண்ணீர் முக்கம் ஊராட்சியில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க பொதுமக்களுக்கு மானிய விலையில் ஊராட்சி நிர்வாகம் குடை வழங்குகிறது ஒரு குடைக்கும் மற்றொரு குடைக்கும் இடைவெளி இருக்கும் வகையில் தனிநபர் இடைவெளியை பராமரிக்க நடவடிக்கை தினமணியில் படத்துடன் செய்தி இஞ்சி துளசி மிளகு அதிமதுரம் மஞ்சள் உள்ளிட்டவற்றை கொதிக்க வைத்து தயாரிக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி பானம் பொதுமக்கள் பருகுமாறு அரசு பரிந்துரை தினமலர் உலகம் முழுவதும் நிலவும் ஊரடங்கை பயன்படுத்தி இணையதளம் மூலம் இளைஞர்களை சேர்க்க தீவிரவாத அமைப்புகள் முயற்சித்து வருவதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் வேண்டுகோள் தினகரன் மத்திய அரசு கூடுதலாக ஐந்து கிலோ இலவச அரிசி நியாய கடைகளில் மே ஜூன் மாத பொருட்களுடன் சேர்த்து வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தொலைபேசியில் பேச்சு இந்தியர்களை பாதுகாப்பதற்காக கனடா அரசுக்கு நன்றி நாடு முழுவதும் முன்னூறு மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்தியாவிலேயே விரைவில் துரித பரிசோதனை கருவிகள் தயாரிக்கப்படும் என தகவல் கொரோனா பாதிப்பு நீடித்தாலும் நாடு முழுவதும் வீடுகளுக்கு தேவையான குடிநீர் வழங்கப்படுகிறது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை தற்காலிகமாக செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் சென்னை உள்ளிட்ட மூன்று நகரங்களில் நான்காவது நாளாக தொடரும் முழு ஊரடங்கு தொற்று பாதிப்பு இல்லாத மாவட்டங்களில் ஊரடங்கை விலக்கிக் கொள்வது குறித்து மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பத்தோரு லட்சத்தை தாண்டியது உயிரிழப்பு இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தை நெருங்குகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியரிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்